வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கேமில் ஃப்ரீயாகவே இன்குபேட்டர் கன் ஸ்கின்னு மேஜிக் கியூப்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து பண்ணால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ஈவெண்ட்டை நம்ம எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அந்த இன்குபேட்டர் கன் ஸ்கின்னு மேஜிக் கியூப்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் தட்டிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்பையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போயிடுவோம். ஈவெண்ட் பேஜில் போயிட்டு ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க, லாகின் ஃபார் கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்குபேட்டர் கன் ஸ்கின்ஸ் வந்து பண்ணால் காமிச்சிருப்பாங்க. மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லாகின் ஃபார் ஃப்ரீ கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரிவார்டு எடுக்க முடியும். நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போய் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் தான் வந்து பண்ணால் இப்போ நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. ஒரு மூணு கன் ஸ்கின் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு மூணு கன் ஸ்கின்னும் மேஜிக்கியமும் ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு சொல்லி அது இன்றைக்கி கேம்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா M4A1 ப்ளூ கலர். ஸோ அதோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்கும். சிங்கிள் அக்யூரசி, டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன், மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் மைனஸ். ஒரு நல்ல கன் ஸ்கின் அப்படினே சொல்லலாம், ஏன்னா சிங்கிள் அக்யூரசி டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து நான் கொடுத்துருக்காங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும்தான் மைனஸ், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளூ கலரில். அடுத்த ரெண்டாவதாக இருக்கிற கன் ஸ்கின் வந்து பார்த்தா யூஎம்பி. யூஎம்பியும் வந்து பார்த்தா எல்லாமே இன்குபேட்டர் கன் ஸ்கின்ஸு, ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு 4 ஸ்டோன் வச்சு வாங்க வேண்டிய அந்த கன் ஸ்கின்ஸ் தான் வந்து பார்த்தா நமக்கு ஃப்ரீயாகவே தராங்க. யூஎம்பிக்கான பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு, சிங்கிள் டேமேஜ், மேகசின் மட்டும் வந்து பண்ணால் மைனஸ் பண்ணியிருக்காங்க. யூஎம்பியை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது, கையில் வச்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி, பவரை வச்சு பார்த்ததாலும் சரி, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து மூணாவதாக இருக்கிற கன் ஸ்கின் வந்து பார்த்தா M60. M60யோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன், சிங்கிள் ரேஞ்சு, மேகசின் மட்டும் மைனஸ். ஸோ இதுவும் M4A1 சேம். ஸோ ஒரே மாதிரியான ஒரு பவர் தான், எந்த வித சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த மூணு கன் ஸ்கின்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎம்பி எனக்கு தெரிஞ்சதுன்னா பெஸ்ட்டு. யூஎம்பி நீங்கள் ஆல்ரெடி ஸ்கின் வச்சிருக்கீங்க அப்படின்னா M4A1 இல்லைனா M60 எடுத்துக்கோங்க. ஏன்னா M4A1 M60 ஒரே பவர் தான், எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் அந்த மூணு கன் ஸ்கின்ல எது எடுப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி தான் எடுப்பேன். இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தா நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணாலே போதும், 23ஆம் தேதி நம்ம லாகின் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. வேறு 23ஆம் தேதி திங்கக்கிழமை நம்ம லாகின் பண்ணாலே போதும், ஒரு கன் ஸ்கின் வந்து டிக்கெட் போட்டுட்டு கீழே கிளைம்னு காட்டுவாங்க, நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கு கீழேயே வந்து பண்ணால் கிளைம் ஃப்ரீ மேஜிக் கியூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, அதில் வந்து பண்ணால் மேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ப்ளே டூ கிளைம் மேஜிக் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வேணால் 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நம்ம 15 நிமிஷம் ப்ளே பண்ணாலே போதும் ஒரு மேஜிக் கியூப் வந்து பண்ணால் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. வேறு லெவல் ஒரு விஷயம், நான் கூட வேணால் 120 நிமிஷம் 100 நிமிஷம் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சேன். ஆனால் வெறும் 15 நிமிஷம் நம்ம ப்ளே பண்ணாலே போதும் நமக்கு வந்து பண்ணால் ஃப்ரீயாகவே மேஜிக் கியூப் தந்துருவாங்க. ஸோ 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 15 நிமிஷம் ப்ளே பண்ணாலே போதும் நமக்கு மேஜிக் கியூப் தந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்காக இந்த ரிவார்ட்ஸ் தராங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இருங்க நான் காட்டுறேன், நியூ அப்டேட். ஸோ 25ஆம் தேதி நம்ம கேமை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணல அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்காண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸை காமிச்சு நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. 25ஆம் தேதி இந்த மே மந்த் 25ஆம் தேதி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேம்லேயும் வந்து பார்த்தா போட்டுட்டாங்க, புதுசாக ஏகப்பட்டது கொண்டு வராங்க. அதில் ஒரு 5 தான் வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம கேமில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ OB34 அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து லாகின் ஸ்கின்ல அந்த லாகின் ரிவார்டில் அந்த கன் ஸ்கின் எடுத்துடலாம். ஸோ ஓபி அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து மேஜிக் கியூப் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 25ஆம் தேதி காலைல பேட்ச் அப்டேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 15 நிமிஷம் நம்ம ப்ளே பண்ணி இந்த மேஜிக் கியூப் வந்து பண்ண எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நீங்கள் இந்த மூணு கன் ஸ்கின்ல எதை எடுப்பீங்க? மேஜிக் கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் கியூப் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மேஜிக் கியூப் ஸ்டோரில் ஓல்டு பண்டில்ஸ் இல்லாட்டா ஏதாச்சும் நியூ பண்டில்ஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 22ஆம் தேதி 23ஆம் தேதிக்கு மேலேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. மேஜிக் கியூப் அப்டேட் வந்து பண்ணால் பண்ணிடுவாங்க. ஸோ மேஜிக் ஸ்டோரில் வந்து பண்ணால் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நியூ அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரிலாம் கேம் வந்து பண்ணால் சேஞ்சஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் எடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட ஒப்பீனியை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்பையும் கொடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறப்ப நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ
ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಮಕ್ಕಳೇ.